தேமுதிக எம்எல்ஏக்கள் அடுத்த கூட்டத் தொடருக்கும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதை எதிர்த்து திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் சட்டசபையில் வெளிநடப்பு செய்தன. சட்டசபையில் அடுத்த கூட்டத் தொடரின் முதல் 10 நாட்களுக்கும் தேமுதிக எம்எல்ஏக்கள் 6 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையை எதிர்த்து சட்டசபையில் செவ்வாயன்று திமுக காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டசபை திமுக குழு தலைவர் ஸ்டாலின் தமிழகத்தில் சர்வாதிகார ஆட்சி நடப்பதாக குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் எழுந்து என்னுடைய கோரிக்கையை தெளிவாக எடுத்துச் சொன்னேன். இந்த தண்டனை ஒரு மிகப்பெரிய தண்டனை. ஏற்கனவே ஒரு தீர்ப்பு தந்திருக்கிறீர்கள், இந்த கூட்டத்தொடர் வரைதான் என்று அறிவித்திருக்கிறீர்கள். ஆக அப்பொழுதே சட்டமன்றத்தில் இதை அறிவித்த நேரத்தில் நான் சட்டமன்றத்தில் எழுந்து கவர்னர் உரையோடு முடித்துக்கொண்டு நிதிநிலை அறிக்கை விவாதம் வருகிற போது அவர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று நான் கோரிக்கை எடுத்து வைத்தேன். அப்பொழுது ஜனநாயகத்தை படுகொழிக்கு தள்ளக்கூடிய ஒரு சர்வாதிகார நிலையை இந்த உரிமை குழுவின் மூலமாக அவர்கள் இந்த சட்டமன்றத்திலே இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பது உள்ளபடி இது கண்டிக்கத்தக்கது. அதற்காக நாங்கள் அதை எங்களுடைய உணர்வை எங்களுடைய கண்டிப்பை எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இந்த அவையில் தேமுதிகவினர் தவறாக நடந்து கொண்டார்கள் என்று ஏற்கனவே அவர்களை இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். அந்த இடைநீக்க தண்டனையே மிக அதிகமான தண்டனை. அந்த சம்பவம் நடந்ததை ஒட்டி இருக்கிற அந்த ஒரு வாரத்திற்கு அவர்கள் இடைநீக்கத்தில் இருக்கலாம், மீதி நாட்களிலே அவர்கள் கலந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று அப்போதே அவையிலே நாங்கள் அதை எழுப்பினோம். இந்த கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு ஆளுநர் இது நடக்கிற போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இதை நாங்கள் வலியுறுத்தினோம். இதற்கிடையிலே அதிலே ஒரு 6 பேரை தேர்ந்தெடுத்து உரிமைக்குழுவுக்கு அனுப்பி அவர்கள் கடுமையான குற்றம் புரிந்தவர்கள் என்று கூறி இந்த தொடர் மட்டுமல்ல அடுத்த தொடரிலும் 10 நாட்கள் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்ற தண்டனையை உரிமைக்குழுவின் பேரிலே இவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இப்போது அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இந்த 6 பேர் தவிர மீதி இருக்கக்கூடியவர்களை சபைக்கு வருவதற்கு உடனடியாக அனுமதிக்கவும் வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். தேமுதிக கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேர் இன்று அவை முன்னவர் அவர்களால் உரிமை மீறல் பிரச்சினை சம்பந்தமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவினை முன்மொழிந்து அவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக எங்கள் கடுமையான ஆட்சேபனையை அதிருப்தியை சட்டமன்றத்திலே தெரிவித்தோம். அந்த தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான முறையிலே தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. தேமுதிகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைய தினம் சபையிலே நடந்து கொண்ட காரணத்திற்காக அவர்கள் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்பது அதீதமான நடவடிக்கை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாட்டை முடக்கி வைக்கக்கூடிய முறையில் அவர்கள் அலுவலகத்திற்கு செல்ல முடியாது, ஊதியத்தை பெற முடியாது, சட்டசபைக்கு வர முடியாது, மக்களை சந்திக்கக்கூடாது என்ற அடிப்படையில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அவர்களை நீக்கம் செய்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. பாராளுமன்ற ஜனநாயக நெறிமுறையில் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து எடுப்பது என்பது நம்முடைய பாராளுமன்ற ஜனநாயக நடைமுறைக்கு உகந்தது அல்ல. எனவே ரத்து செய்து மீண்டும் அவர்கள் சட்டமன்றத்திற்கு வந்து சட்டமன்ற பணிகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையிலே அந்த தண்டனையை குறைக்க வேண்டும் என்று அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சியினரும் வெளிநடப்பு செய்ததால் சட்டசபை வளாகம் பரபரப்பாக காணப்பட்டது. இந்நிலையில் இப்பிரச்சினை குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தேமுதிகவினரை இப்படியெல்லாம் பழிவாங்கி அதன் மூலம் தங்களை தனிமைப்படுத்தி விடலாம் என்று அதிமுகவினர் கருதுவதாகவும் ஜெயலலிதா குறித்து கருத்து கூறியதற்காக மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்த அறிவிப்பு சர்வாதிகார ஆட்சியின் ஜனநாயக படுகொலை என்றும் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார்.